இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுக்கப் போவதாக அறிவித்துள்ள ஈரான் அமெரிக்காவுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பிடையே கடந்த அக்டோபர் 7 முதல் போர் நடைபெற்று வருகிறது. இதனிடையே ஹமாஸுக்கு ஆதரவாக செயல்படும் லெபனானைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா ஆயுதக் குழுவை இஸ்ரேல் குறிவைத்துள்ளது. அதன்படி சிரியாவில் உள்ள ஹிஸ்புல்லா மற்றும் ஈரான் ஆதரவு அமைப்புகளின் நிலைகள் மீது கடந்த 2 இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய ராக்கெட் தாக்குதலில் 2 அதிகாரிகள் உட்பட 7 ஈரானியர்கள் கொல்லப்பட்டனர். இதனால் வெகுண்டெழுந்துள்ள ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்கா இதில் தலையிட வேண்டாம் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தங்கள் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி தருவோம் என தெரிவித்துள்ள அமெரிக்கா உச்சகட்ட கண்காணிப்பில் உள்ளது. இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது.